நாளுக்கு நாள் அந்த நல்ல பேயால ஸ்வேதாவோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சரளாவும் குருசுவாமியும் அவங்க ஊருக்கு கிளம்பினாங்க. ஸ்வேதா ராமு கிட்ட, உங்க அப்பா அம்மா தான் கிளம்பி போயிட்டாங்கல்ல, நம்ம எங்கேயாவது பிக்னிக் போலாமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு ராமு, சரி எங்க போலான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ, நீங்களே ஏதாவது நல்ல பிளேஸா இருந்தா சொல்லுங்க. ராமு நல்லா யோசிச்சு, எனக்கு நாளைக்கு எப்படியோ ஆபீஸ் ட்ரிப் இருக்கு, நீயும் சின்னமும் எங்க கூட வந்துருங்க. அப்பா அக்கா, அதே சமயத்துல பேய் அங்க வந்து, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பிக்னிக்கு போயிட்டு வாங்க, நீங்க வர்ற வரைக்கும் வீட்டை பாத்துக்கறேன். மறுநாள் ஸ்வேதாவும் ராமுவும் அப்புறம் குழந்தையும் சேர்ந்து பிக்னிக்கு போனாங்க. அப்புறம் அந்த பேய்க்கு என்ன பண்றதுனே தெரியாம ரோட்ல ஜனங்களை பாத்துக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தது. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ரோட்ல இருந்த ஒரு வீட்ல இருந்து ஒரு பொண்ணு சத்தமா கத்துற சத்தம் வெளியில கேட்டுச்சு. அதை கேட்ட அந்த பேய், யாரோ ஆபத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், போய் காப்பாத்தணும் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் பார்த்தது. அது ஒரு மந்திரவாதி வீடு. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை இழுத்துட்டு வந்து கட்டி வச்சு உட்கார வச்சிருந்தாங்க. அத பார்த்த பேய் உடனே அந்த பொண்ணை விடுவிச்சது. அந்த பொண்ணும் அங்க இருந்து ஓடி போயிடுச்சு. அந்த பொண்ணு வெளியில போனதுக்கு அப்புறம் அங்க ரகரகமான உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பேயால பொறுக்க முடியாம அங்க இருந்த சிக்கன், ஸ்வீட், மட்டன் இது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுச்சு. உள்ள பூஜைக்காக ரெடி பண்ணிட்டு இருந்த சுவாமி, என்னது அந்த பொண்ணோட சத்தம் நின்னு போச்சு, ஒருவேளை தப்பிச்சு ஓடி போயிட்டாளா என்ன அப்படின்னு வந்து பார்த்தாரு. அங்க இருந்த பொண்ண காணா, பக்கத்துல அந்த பேய் இருக்கிற எல்லா ஆகாரத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. உடனே மந்திரவாதிக்கு பயங்கரமான கோபம் வந்தது. ஏ முட்டாள் பேயே, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பூஜை ஏற்பாடு பண்ண தெரியுமா, நீ எல்லாத்தையும் பாழாக்கிட்ட, அது மட்டும் இல்லாம என் உணவையும் சாப்பிட்டுட்ட, உன்ன மாதிரி பேய சும்மாவே விடமாட்டேன், பாரு உன்னை என்ன பண்றேன்னு அப்படின்னு கோபப்பட்டு மந்திரத்தை போட்டு அந்த பேய ஒரு சின்ன சீசாவில அடைச்சு வச்சிட்டான். பேயால எதுவுமே செய்ய முடியாம அப்படியே இருந்துருச்சு. அந்த பாட்டில யார் கண்ணிலையும் படாத அளவுக்கு எடுத்துட்டு போய் காட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு வனாந்திரத்துல வீசி எரிஞ்சிட்டான். அது செடிகளுக்கு நடுவுல இருந்த புதர்ல விழுந்தது. இந்த மந்திரவாதிக்கு ஒரு நாள் பாடம் சொல்லி கொடுக்கணும், அப்பாவியான மனுஷங்களை கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்துறான். எப்படியோ என்னால இன்னைக்கு அந்த பொண்ணு தப்பிச்சு போயிடுச்சு, இப்ப நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்னு பேய் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு கள்ளு கடை ஒன்னு இருந்தது. அத பார்த்து பாட்டிலோட உருண்டு உருண்டு வந்து அந்த கள்ளு கடை பாட்டில ஒரு பாட்டிலா போய் நின்னுக்குச்சு. அங்க ஒரு ஆளு கள்ளுக்காக வந்து நாலு கள்ளு பாட்டில எடுத்துக்கிட்டு தன்னோட கூடையில வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். அந்த நாலு சீசாவில பேய் இருக்கிற சீசாவும் இருந்தது. அன்னைக்கு அந்த ஆளு கள்ள வீட்டுக்கு கொண்டு போய் நாலு பாட்டிலையும் மேடை மேல வச்சு ரெண்டு கல்ல குடிச்சான். ஆனா பேய் இருக்கிற கல்லு பாட்டில ஓபன் பண்ணாத இருந்ததால, என் பாட்டில சீக்கிரமா ஓபன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த ஆளு மூணாவது கல்ல குடிக்கிறதுக்கு பாட்டில் கிட்ட வந்தான். பேய் இருக்கிற பாட்டில ஓபன் பண்ணுவான்னு ஆசையா அந்த பேய் எதிர்பார்த்துச்சு. ஆனா நிராசையா பேய் இருந்த பாட்டில விட்டுட்டு மத்த பாட்டில எடுத்துக்கிட்டு போயிட்டான். அப்போ அந்த பேய், இங்க பாரு, இங்க இங்க இந்த பாட்டில் அப்படின்னு எவ்வளோ கத்தினாலும் அது அவன் காதல விழாமலே போயிடுச்சு. ஐயோ என்ன விதி, இப்படி விளையாடுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த ஆளு மூணு கல்லையும் குடிச்சிட்டு நாலாவது பாட்டில பாத்துக்கிட்டு இருந்தான். அத பார்த்த அந்த பேயி, அப்பா இப்ப எனக்கு விடுதலை கிடைக்க போகுது, வாப்பா வா வந்து பாட்டில ஓபன் பண்ணு அப்படின்னு பாட்டிலுக்குள்ளேயே ஆனந்தத்துல துள்ளி குதிச்சுட்டு இருந்தது. அந்த ஆளு பாட்டில் கிட்ட வரைக்கும் வந்துட்டு போதை ஏறி அங்கேயே விழுந்துட்டான். ஐயோ என்னடா இது, ஏம்பா நீ இப்படி பண்றியேப்பா, நாளைக்கு நீ திரும்பவும் கல்லு குடிச்சாதான் எனக்கு விடுதலை அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல அந்த ஆளோட மனைவி காந்திமதி வீட்டுக்குள்ள வந்து சுப்பையாவை பார்த்து, இந்த ஆளுக்கு நான் எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில ஏறாது, தினமும் இப்படி கல்ல குடிச்சிட்டு வர்றது, இவனுக்கு சேவை செஞ்சே நான் சாகணும், இந்த கல்ல வீட்டுல இருந்து ஒழிக்கிறேன் அப்படின்னு பேய் இருந்த கல்லு பாட்டில் எடுத்து ஒரு கால்வாயில தூக்கி போட்டுட்டா. அந்த பேய் இருந்த பாட்டில் தண்ணியில மிதந்துகிட்டே, பேயே காந்தம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டேம்மா, ஒரு நாள் பொறுத்து இருந்திருக்கலாமே, இப்ப நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்னு புலம்பிச்சு. அந்த பாட்டில் தண்ணியில மிதந்துகிட்டே ரொம்ப தூரம் போச்சு.
ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ராமு ஸ்வேதா அப்புறம் அந்த நல்ல பேயும் வீட்டுக்கு வந்தாங்க. வீடே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸ்வேதாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப ஓடி வந்து அந்த பேய கட்டி பிடிச்சுக்கிட்டு, அக்கா நீ மட்டும் அன்னைக்கு என் கூட இல்லனா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். எனக்கு குழந்தையும் பிறந்திருக்காது. எத்தனை ஜென்மம் ஆனாலும் இந்த நன்றி கடனை தீர்க்கவே முடியாது. அது கூடவே ராமுவும் சேர்ந்து, ஆமாக்கா நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு இந்த வீட்டுல சிரிப்பு சத்தம் கேட்டிருக்காது, அழுகதான் கேட்டிருக்கும். பேயி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த விஷயத்த நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இப்பவே சொல்றேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணி சொன்னா. அப்போ ராமுவோட அப்பா குருசாமி போனை எடுத்து, ஹலோ சொல்லுடா அப்பா. ராமு, அப்பா உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லதான் போன் பண்ண. ஸ்வேதாக்கு இன்னைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, நீங்க தாத்தா ஆயிட்டீங்க. இதை கேள்விப்பட்ட குருசாமியும் சரளாவும் சந்தோஷம் தாங்க முடியாம சரளா போன புடுங்கி, எவ்ளோ நல்ல விஷயம் சொல்லிருக்கடா, இப்பவே நாங்க கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணாங்க. ஸ்வேதா, நாளைக்கு என்னோட அப்பா அம்மா வராங்க. அக்கா, அவங்க கண்ணுல நீங்க படாம இந்த இடத்துல இருக்கணும். அவங்க உங்களை பார்த்தாங்கன்னா உங்களை பத்தி அவங்களுக்கு சொல்ல வேண்டி வரும். சரி சரி, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு வெளியில கிளம்பி போச்சு பேய். வழியில ரெண்டு சின்ன குழந்தைங்க பொம்மையோட விளையாடிக்கிட்டு இருந்ததை பார்த்து, தம்பிக்கு கூட பொம்மை துணி எல்லாம் வாங்கிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கடைக்கு போய் தனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிச்சு. அந்த பேய் யார் கண்ணுக்கும் தெரியாததுனால பொம்மைகளும் துணிகளும் அந்த இடத்துல பறந்துச்சு. அத கவனிச்ச அந்த கடைக்காரர், ஐயோ ஐயோ என் பொம்மை துணி எல்லாம் பறக்குதே பறக்குதே அப்படின்னு அந்தரத்துல பறந்த பொம்மை துணிகளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. பயத்துல அந்தரத்துல அவரும் பொம்மையோட சேர்ந்து பறந்தாரு. ஓனர் பயத்துல கத்திக்கிட்டு பறந்ததுனால அவரோட சத்தத்தை கேட்டு அவர் கூட வேலை செய்யற எல்லாரும் அவரோட காலை பிடிச்சுக்கிட்டு அவங்களும் பறந்தாங்க. இப்படி ஒருத்தர் கால ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு காத்திலேயே பறந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பேயி அவங்க எல்லாரையும் கொஞ்சம் உயரத்துல கூட்டிட்டு போய், பொருட்களை விடலன்னா சாகடிச்சிருவேன் அப்படின்னு சத்தமா மிரட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த ஓனர் மத்தவங்க எல்லாம் கைப்பிடிய விட்டுட்டாங்க. காத்துல பறந்துட்டு இருந்த அந்த மூணு பேரும் கீழடமாலும் விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த பொருட்களையும் துணிகளையும் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்தது அந்த பேய். ஆனா ஏற்கனவே சரளாவும் குருசாமியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. காத்துல பறந்து வந்த அந்த பொருட்களை எல்லாம் பார்த்து ஏதோ பேய் தான் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு பயத்துல பேய் பேய் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. பேயி அவங்க தன்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு நினைச்சு அதை அங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு. இத கவனிச்ச ஸ்வேதாவும் ராமுவும் இது பேயோட வேலைதான்னு சிரிச்சாங்க. டே ராமு, இங்க ஏதோ பேய் வந்த மாதிரி இருக்குதுடா. அது ஒண்ணும் இல்லம்மா, காத்துல பொருட்கள் பறந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்பையில இருந்து எந்த வேலையும் ஸ்வேதாவை செய்ய விடாம சமைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் சரளாவே செஞ்சுகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் படுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தினமும் அந்த நல்ல பேய் ஸ்வேதா ராமோட சேர்ந்து வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டு போயிடும். ஒரு நாள் அந்த பேய் நல்ல பசியோட வந்தது. ஸ்வேதாவும் ராமுவும் அதுக்கு நல்ல சாப்பாடு போட்டாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த சரளாக்கு ஏதோ சத்தம் கேட்டு எழுந்து, ராமு ஸ்வேதா குரல் இல்லாம வேற ஏதோ ஒரு குரல் கூட கேக்குதே, யாரோ வெளியிருந்து வந்திருக்காங்க போய் பாக்கணும் அப்படின்னு ராமு ரூமுக்கு வந்து டோரை தட்டினாங்க. ராமுவும் ஸ்வேதாவும் பயந்து, ஐயோ அத்தை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இத பார்த்தா என்ன நடக்குமோ. ஒண்ணும் நடக்காது, அமைதியாரு, அம்மாக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லுவோம். நேரா போய் கதவை திறந்தா ராமு. சரளா உள்ள வந்து அங்க இருந்த உணவை பார்த்து, என்னது இவ்ளோ சாப்பாடு, யாருக்கு இங்க என்ன நடக்குதுரா அப்படின்னு சொன்னதும் ராமு நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அத கேட்ட சரளா கோவம் வந்து, என்னடா புத்தி கெட்டு போச்சா உனக்கு, ஒரு பேய வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்க, இவ்ளோ நாளா இதை ஏன் என்கிட்ட சொல்லல, இந்த மாதிரி பேய் எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருந்தா நமக்கு வெறும் துரதிருஷ்டம் தான் வரும், முதல்ல அந்த பேய வீட்டை விட்டு துரத்தி விடு, அதால எப்ப வேணா ஆபத்து வரலாம். அம்மா, அந்த பேயால எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்ல, அது ரொம்ப நல்ல பேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் எதுவும் கேட்க மாட்டேன்டா, முதல்ல அந்த பேய நீ வெளியில துரத்து, இல்ல நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். இத கேட்டதும் அந்த பேய் சரளா கண்ணுக்கு தெரிஞ்சு, என்னால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். ஸ்வேதா ராமு, குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்க, எந்த சூழ்நிலையிலயும் என்ன மறந்துடாதீங்க, அக்கான்னு ஒரே ஒரு தடவை கூப்பிடுங்க, நான் எங்க இருந்தாலும் உங்க எதிர்க்க வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுச்சு.
ஸ்வேதாவும் ராமுவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஸ்வேதா அந்த பேயையே நினைச்சுக்கிட்டு இருந்தா. எதிர்பாராத விதமா ஒரு நாள் ஸ்வேதா வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்து எல்லாரும் அந்த பேய சீக்கிரம் வர சொல்லி கூப்பிடுற நாள் வந்துச்சு. அப்படி என்ன ஆச்சு அத அடுத்த பாகத்துல பார்க்கலாம். நல்ல பேய் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ஸ்வேதாவும் ராமுவும் தினமும் கவலைப்பட்டாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராமு கிட்ட ஸ்வேதா, என்னங்க அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, எனக்கு அக்காவை பார்க்கணும் போல இருக்கு. உங்க அம்மா கிட்ட அக்கா செஞ்ச நல்லத சொல்லி ஒத்துக்க வைங்க, திரும்பவும் அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க போயிடுவாங்கம்மா, அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டுக்கலாம். ஏற்கனவே ரொம்ப நாள் ஆச்சு, இனிமே என்னால முடியாது, நீங்க தான் அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி ஒத்துக்க வைக்கணுங்க அப்படின்னு சொன்னதும் ராமு அவங்க அம்மா கிட்ட போனான். சரளாவும் குருசுவாமியும் குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, அந்த பேய் ரொம்ப நல்ல பேய், யாருக்கும் எந்த தீமையும் செஞ்சதில்ல. இன்னைக்கு நம்ம இவ்ளோ சந்தோஷமா இன்னைக்கு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அதுதான். ஸ்வேதாக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்குச்சு. நீ சரின்னு சொன்னா வீட்டுக்கு கூப்பிடலான்னு இருக்க. அத கேட்ட சரளா, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஏதாவது புத்தி கெட்டு போச்சா? பேய கூட்டு வீட்டுல வச்சுக்கணுங்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணா நமக்கு ஒண்ணும் நல்லது இல்ல. இப்ப மட்டும் இல்லடா, நாங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கூட அந்த பேய கூப்பிடுற நாய கூப்பிடுறன்னு செஞ்சீங்க அப்படின்னு கோபமா சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கிச்சன்ல இருந்து ஸ்வேதா பாத்துக்கிட்டே இருந்தா. இந்த பிரச்சனையில எல்லாரும் குழந்தைய கவனிக்கறத விட்டுட்டாங்க. அந்த குழந்தை பால் புட்டிய வாயில வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில அப்படியே போயிட்டான். எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும் போது குருசுவாமி, அடடா குழந்தை எங்க போனா? இங்கதானே இருந்தா விளையாடிக்கிட்டு அப்படின்னு சொன்னான். இவ்வளவு நேரம் இங்கதான் விளையாடிக்கிட்டு இருந்தா, இப்ப காணுமே. இங்கதான் வீட்டுல எங்கயாவது இருப்பான், வாங்க போய் பாக்கலாம் அப்படின்னு வீடு முழுக்க தேடினாங்க. ஆனா வீட்டுல அவன் எங்கேயும் இல்ல. எல்லாருக்கும் அவ வெளியில போயிருப்பானோ அப்படிங்கற பயம் வந்துச்சு. எல்லாரும் போய் பார்த்தாங்க. வீட்டு கேட்டு கிட்ட பால் புட்டி இருந்துச்சு. அத பார்த்த ஸ்வேதா ரொம்ப பயந்து போயிட்டா. குழந்தைய யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டா ஸ்வேதா. ஒன்னும் பயப்படாத ஸ்வேதா, இங்கதான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போய் பாப்பா சின்னோ அப்படின்னு தேடினாங்க. ஆனா அவ எங்கேயுமே இல்ல. அப்ப ஸ்வேதாக்கு என்ன செய்யறதுனே தெரியாம அக்கா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டா. ஆனா அந்த பேய் வரவே இல்ல. மறுபடியும் அக்கான்னு ரொம்ப சத்தமா கூப்பிட்டா. உடனே அந்த பேய் அங்க வந்துச்சு. சரளா குருசுவாமி எதுவும் சொல்ல முடியாம பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு ஸ்வேதா, உனக்கு என்ன கஷ்டம் வந்துச்சுமா அப்படின்னு கேட்ட உடனே ஸ்வேதா பேய் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னா. நீங்க யாரும் பயப்படாதீங்க, குழந்தைய நல்லபடியா கொண்டு வர பொறுப்பு என்னது, நீ நிம்மதியா இரு ஸ்வேதா அப்படின்னு அங்கிருந்து காத்துல பறந்து போச்சு. காத்துல பறந்துகிட்டே எல்லா வீதியையும் பாத்துக்கிட்டே இருந்தது. எங்கேயுமே குழந்தை இருக்கிற மாதிரி தெரியல. போய்கிட்டு இருக்கும் போது ரோட்ல ஒருத்தவங்க கையில குழந்தை இருந்தத பார்த்தா. அவங்க கண்ணுக்கு தெரியாம அவங்களை அடிச்சு அவங்கள்ட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு வந்தது. அவங்களுக்கு குழந்தை எப்படி காத்துல பறக்கறான் அப்படின்னு தெரியாம பயத்துல கத்திக்கிட்டே கொஞ்ச நேரம் காத்துல பறந்த குழந்தை பின்னாடியே வந்தாங்க. ஸ்வேதா குழந்தை வீட்டுக்கு வர்றத பார்த்து வேகமா ஓடினா. எல்லார் முகத்திலயும் ஒரு சந்தோஷம் இருந்தது. கிட்ட போய் பார்த்தா அது அந்த குழந்தை கிடையாது. ஆனா அவங்க குழந்தை மாதிரியே இருந்த குழந்தைய பேய் எடுத்துட்டு வந்தது. அக்கா இது சின்ன கிடையாதுக்கா, ஆனா அந்த குழந்தை பாக்குறதுக்கு சின்ன மாதிரியே இருக்கான். ஐயோ, சின்ன மாதிரி இருந்ததுனாலதான் நான் இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்தேன். அந்த அம்மா அப்பா ரொம்ப கவலையா இருப்பாங்க. இந்த குழந்தைய கொடுத்துட்டு நம்ம குழந்தைய எடுத்துட்டு வர, நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு குழந்தைய அங்கிருந்து தூக்கிட்டு போச்சு. குழந்தைய பறி கொடுத்த கவலையில அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ காத்துல பறந்துட்டு போன அந்த குழந்தை மறுபடியும் காத்துலயே பறந்து அவங்க கிட்ட வந்தது. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. உடனே குழந்தைய எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அந்த குழந்தைய விட்டுட்டு மறுபடியும் சின்னவ தேடிட்டு போச்சு பேய். இப்படியே அது போய்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு ஆளு குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தான். நிச்சயமா இதுதான் நம்ம குழந்தை, இவன் யாரோ குழந்தைய விக்கிரவன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சின்ன அழுதுகிட்டே இருந்தான். உடனே ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. குழந்தைய பார்த்ததுமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ பண்ணதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்றதுனே தெரியலக்கா, நன்றிங்கிற வார்த்தையே சின்னதுதான். அப்போ சரளா பேய் கிட்ட, என்ன கூட மன்னிச்சிடுமா, இவங்க எவ்வளவு தூரம் எனக்கு சொல்ல முயற்சி பண்ணாங்க,
இனிமே நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ எப்ப வேணா இங்க வரலாம் போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.